ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளி ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதையும் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புதினா கொத்தமல்லியை வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினாக தேவை. இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறேன் அப்படின்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை அப்புறம் ஒரு மூணு கிராம்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீறி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணால் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரெண்டு தக்காளி எடுத்தோம் இல்லையா பெரிய சைஸு, அதை வந்து கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நான் மூடி எடுத்துகிட்டு காமிக்கிறேன், இது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ 4 கிளாஸ் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணியை நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு டெஸ்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1/2 சைஸ் லெமன் எடுத்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அலசி வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியே இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நான் எந்த கலருமே இதில் வந்து நான் ஆட் பண்ணலை. சில்லி பவுடர் மட்டும்தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதையுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மூடியை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும், வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.